ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்க திட்டம். இந்த திட்டத்தை பற்றின நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு வெப்சைட்டையும் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல, ஒரு முகாம் மூலயமா நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இது, அப்ளிகேஷன் இல்லாமல் முகாம் கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரு முகாம் மூலயமா நீங்கள் இந்த மாதிரியான பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த முகாம் எங்கே நடக்குது, ஸோ இந்த முகாமுக்கு போகணுன்னாக்கா என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும், ஸோ இதை எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, இதை பற்றின முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்களை போகலாம். Subscribe to my channel. மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு திட்டம் மூலம் பேரூராட்சி பகுதிகளில் நலிவுற்ற வீடு இல்லாதோர் மத்திய அரசின் மானியம் பெற்று வீடு கட்டி பயன்பெறுவதற்கான சிறப்பு முகாம் 4 நாட்கள் நடைபெறும் சொல்லிட்டு வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டு குடிசை பகுதி மாற்று வாரியம் மூலம் தமிழ்நாட்டில் நகர்ப்புறத்தில் வீடு இல்லா ஏழை மக்கள் சொந்த இடத்தில் மத்திய மற்றும் மாநில அரசின் மானியத்துடன் ₹2,10,000 பயனாளிகளின் பங்களிப்புடன் கூடிய வீடு கட்டிக்கொள்ளும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் 1983 பயனாளிகள் மானியம் பெற்று வீடுகள் கட்டி வருகின்றனர். அதில் 825 பயனாளிகள் தங்களது புதிதாக கட்டிய வீட்டில் குடியேறி பயனடைந்துள்ளனர். தற்போது கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பேரூராட்சி பகுதிகளில் இத்திட்டத்தினை பேரூராட்சி மூலம் செயல்படுத்துவதில் விட்போன அல்லது பயன்பெறாத பயனாளிகள் தங்களது சொந்த மனையில் புதிதாக வீடு கட்டிக்கொள்வதற்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் மூலம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஸோ இது தேர்வு செய்யறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. இந்த தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருகிற 8, 11, 12, 13 ஆகிய சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இது குறித்து கலெக்டர் அலுவலக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டதாவது, இத்திட்டத்தில் சேர பயனாளிகள் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சொந்த இடத்தில் குடிசை அல்லது ஓட்டு வீட்டில் வசித்து வருவதாக இருத்தல் வேண்டும். மாத வருமானம் ₹25,000 இருக்க வேண்டும். பயனாளிகளின் பெயரிலோ அல்லது அவரது குடும்பத்தின் பெயரிலோ வேறு வீடு எதுவும் இருக்கவே கூடாது. மேற்கண்ட தகுதியுடைய பயனாளிகள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பட்டா அல்லது பத்திரம் ஆகிய நகலுடன் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுவதற்காக மாவட்ட நிர்வாகம் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேற்படி சிறப்பு முகாம் நடக்கும் விவரத்தினை அந்தந்த பேரூராட்சி பகுதியில் விளம்பரம் மூலம் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் மூலம் தெரிவிக்கப்படும் என கலெக்டர் அலுவலக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஸோ ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இந்த செய்தி வந்து கடலூர் மாவட்ட மக்களுக்கு ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வீடு அப்ளை பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் டைரெக்டாக இந்த முகாமில் அட்டன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வீடு உடனடியாக கிடைக்கிறதுக்கு அவங்க வழிவகை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டும் போயிட்டு அப்ளை பண்ண தேவையில்ல, அப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ அதை விட ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலையாகும்னு நினச்சினாக்கா, இந்த மாதிரியான முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வீடு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான முகாம்கள் கூடிய விரைவில் அனைத்து மாவட்டத்திலும் வர்றதுக்கு அது வலியுறுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அனைத்து மாவட்டத்திலும் இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வீடு உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மாதிரியான முகாமில் கலந்துக்கிட்டும் உங்களுடைய வீடை கட்டிக்கிறதுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு செய்தி நான் நினைக்கிறேன். இது கடலூர் மாவட்ட மக்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆன்லைனில் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணதை ட்ராக் பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் உங்கள் ஏரியாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வீடு கிடச்சிதா இல்லை, எல்லா டீட்டெயில்ஸையும் ஆன்லைனில் பார்க்கலான்ற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடு எப்படி அப்ளை பண்ண முடியாமல் துவச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த செய்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.